വാത്സല്യാത് അഭയപ്രദാന സമയാത് ആർത്താത് നിർവാപനാത് സൗദാവ്യാത് അകശോഷണാത് അകലിത ശേയഫലപ്രാപനാത് സേവ്യഃ ശ്രീപതിഃ ഏക ഏവ സതതം സന്തി അത്ര സത്സാക്ഷിണഃ പ്രഹ്ലാദശ്ച വിഭീഷണശ്ച കരിരാത് പാഞ്ചാല്യഹല്യാ ധ്രുവഃ. யார சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறது ஆறு உபாயங்கள் அப்படிங்கிற தலைப்புல அப்படியே இந்த வியாசம் மிகப்பிரியால வந்திருக்கு. என்னென்ன ஆறு உபாயங்களை வச்சுருக்கான், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களையும், மனுஷன் இல்ல எல்லா ஜீவன்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று. என்ன ஆறு உபாயங்கள்? வாத்சல்யம், வாத்சல்யாத்து. வாத்சல்யம்னா என்ன? வாத்சல்னா கண்டுக்குட்டிக்கு பேரு. அப்பொழுது ஈன்ற கன்று இடத்திலே தாய்ப்பசுவுக்கு என்ன பாசம் இருக்குமோ அந்த பாசம் சர்வேஸ்வரனுக்கு உலகிலே இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளிடத்திலேயும் இருக்கிறது. சாவைக்கேன்னு ஒருத்தன் அர்த்தசாஸ்திரம் எழுதுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ, அவன் நீதி நூல் எழுதியிருக்கான், சாணக்கிய நீதின்னு பேரு. ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள். அவன் முதல்ல வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான், அவனே எழுதுறான் வாழ்க்கையில எதுடா கஷ்டம் அப்படின்னு எழுதுறான். துஷ்டா பாவியா சதம் மித்ரம், வறுமையில இதெல்லாம் இருக்க கூடாதான். நம்ம சொல்றதை கேட்காத மனைவி, முட்டாளான ஒரு நண்பன், இவரெல்லாம் கிடைச்சிட்டு வரலாம். வாழ்க்கை ரொம்ப சிரமம்னா வரிசையா சொல்லிட்டு வரான். கஷ்டத்திலேயே எதிரா பெரிய கஷ்டம்னு கேட்டான். கஷ்டாத்து கஷ்டதரம் பரகேகே வாசனம். இந்த வாடகை வீட்டில் குடும்பம் இருக்கிறதுக்கு அதை விட கஷ்டம் உடாதுல வேற எதுவும் கிடையாது. எப்போ சாணக்கியம் காலத்திலேயே அவன் ஒரு நாத்திகவாதம் பண்றான், கடவுள் இருக்கானா, இருந்தா என்னையே இப்படி கஷ்டப்படும்படியா வச்சிருக்கான், என்ன சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறனே இல்லையே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள மிக பெரிய ஒரு நெகட்டிவ் தாட். வாக்குத்திலையில வந்து உட்காந்துருக்கான், எதிர ஒரு வீடு, அந்த வீட்டுல ஒரு மாட்டு கொட்டா, அதுல ஒரு கடாரி தலை கன்று ஈனுகிறது. நேற்றையவர்கள் கடாரி, இப்ப முதல் முதல்ல கண்ணு போட்டிருக்கு. அதே பார்த்துட்டு இருக்கான் அவன். அது என்ன பண்றது, அந்த கண்ணுக்குட்டிய தன்னுடைய நாக்கு நாள நக்கிறது. என்ன, உடம்புல இருக்கிற அழுக்கு அதை எழுந்திருக்க விடாம பண்றது. அந்த அழுக்க போக்குறதுக்கு யார் என்ன பண்ண போறா? அது பாவம், அந்த அழுக்க நாக்காலேயே நக்கி 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 அதனமோ ஒரு போக்கியமான வஸ்துன்னு நினைச்சுட்டு அந்த கன்றினுடைய அழுக்கை எல்லாம் நீக்கி அது தெம்பு கொடுத்து அது பால் குடிக்கிற அளவுக்கு அதை எழுப்பி அதுக்கப்புறம் பாலை கொடுக்கறது. இந்த காட்சியை பார்க்கலாம. அடுத்த நிமிஷம் எழுதுறான், என்னடா அநியாயம், நேற்றைய வரையில் அதுக்கு கடாரி, இப்பதான் முதல் கண்ணு போட்டிருக்கு. இந்த கண்ணுக்குட்டிக்கு பால் வேணும்னு சொல்லிட்டு அந்த மாட்டினுடைய உடம்புல இருக்கிற ரத்தத்திலேருந்து பாலை வரவழைக்கிற மிராக்கள், எப்படிப்பட்ட பகவான் இந்த கண்ணுக்குட்டிக்கு பாலை வச்சு எனக்கு சாதம் போட மாட்டானா? நிச்சயமா அவன் சாதம் போடுவான் அப்படின்னு முடிவுக்கு வரான். அதனால வாத்சல்யம் பகவானுக்கு நிறைய இருக்கு. தகப்பனா என்னதான் வாத்சல்யம் காட்டினாலும் சில குழந்தைகள் உலகம் பெருசு அப்படின்ட்டு அப்பா அம்மாவை விட்டு வெளியில போயிடுறவர்கள், அவருடைய போராடினாலும் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து
வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்டு கடைசியில வேற வழி இல்லாம அப்பா அம்மா தான் கதி அப்படின்னு காலில் வந்து விழுறவர்கள் நம்ம என்ன பண்றோம், போச்சு போடும் போடா அப்படிங்கிறோம் இல்லையா. அபய பிரதார சமயாத்து. சரி, இன்னும் சில குழந்தைகள் இருக்கா, என்னதான் ஆனாலும் சரி பகவான் காலில் விடமாட்டேன், அப்பா அம்மா காலில் விடமாட்டேன் அப்படின்ட்டு எங்கெங்கயோ அல்லாடி கடைசியில ஆபத்துல மாட்டி விட்டுருவார். வேற வழியே இல்லாம எங்க அப்பா இருந்த பக்கத்துல எவ்வளவு சௌகரியமா இருக்கும் அப்படின்ட்டு குரல் கொடுக்கிறது. ஆர்த்தா திருவாபனாத்து. அப்போ தன்னுடைய பையன் எங்கயோ கஷ்டப்படுறான்னு கேள்விப்பட்டு யார் மூலமா கேள்விப்பட்டு ஓடுறாரு அப்பா இந்த பையனை காப்பாத்துறதுக்கு. என்ன பண்றார், தலை திருக்கி ஓடுறாரு இல்லையா. துன்பம் வந்த காலத்துல ஆர்த்தா நிர்வாபனாத்து, துன்பத்திலேருந்து காப்பாத்துறார். அதுக்கப்புறம் வாழ்க்கையில சிரமப்படுறோமே, அதுக்கு என்ன காரணம், தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிருக்கோம், தப்ப போகணுமே. அகசோஷனாத்து, புத்திபூர்வமாகவோ அபுத்திபூர்வமாகவோ நாம் தவறு செய்திருப்போமே ஆனால் அந்த பாவங்களை எல்லாம் போக்குகிறான், நம்மை காப்பாற்றுகிறான். அவதாரியாத்து, உதார குணம்னா அவனுக்கு மாத்திரம்தான் உண்டு, அந்த உதார குணத்தினால காப்பாற்றினார். கடைசியா ஒன்னு சொன்னார், அகலிதேயப்பத பிரபனாது, யாராலும் கண்டுபிடிக்க முடியாத உயர்ந்ததான ஒரு இடத்தை கொடுக்கிறான். இந்த ஆறு வகையில உலகில் இருக்கிற எல்லா ஜீவன்களையும் எம்பெருமான் ரட்சிக்கிறான். அடுத்து நம்ம போல ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்பானோ இல்லையோ, இதெல்லாம் நம்ப மாட்டேன், யாரையாவது காப்பாத்திருக்கானா, ஐ விட்னஸ் இருக்கான்னு கேட்கணுமோ இல்லையோ. அப்படி கேட்கணும் சாட்சினா, தப்பா ஒண்ணு ரெண்டு இல்ல, சந்தேத்த சாட்சினா, ஆறு சாட்சிகள் இருக்கா இதுக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு அவன் காப்பாத்தலாங்கிறதுக்கு எத்தனை பேர் சாட்சிகள், ஆறு பேர். பேர சொல்லுவோம் அப்படின்னாலாம், பிரகலாத பிரகலாத அவனை காப்பாத்திருக்கான், விபீஷணஸ்ச விபீஷணனை காப்பாத்திருக்கான், சரிராட் கஜேந்திரனை காப்பாத்திருக்கான், அப்புறம் திரௌபதி, பஞ்சாலஹல்யா துருவகா அகலிகையை காப்பாத்திருக்கான், துருவனை காப்பாத்திருக்கான், இவன் ஆறு பேர் சாட்சி. ஆகியனால சேவியகா ஸ்ரீபதி ஏக ஏவ சததம், அவனை இப்பதான் சரணாகதி பண்ணணும், ஆறு உபாயங்களை வச்சுண்டு காப்பாத்தான். அது ஆறு ஸ்லோகம் இருக்கு, மொத்தம் எட்டு ஸ்லோகம், நாராயணாஷ்டகம்னு பேரு. எட்டு ஸ்லோகத்துக்கு ரொம்ப விரிவா விளக்கப்படுது, ரொம்ப மகான்கள்லாம் அனுபவிச்சிருக்கா. அதனால எந்த விதமான சரணாகதி பண்ணணும், இது அப்படியே தமிழ தேசிகன் கொண்டு வந்தார். காலம் கதன் மன்னர் காதலிசத்திடமந்து நாகம் அரண் அயன் முதலா நாக நகரா சமக்கும் வீடுகள புன்னர் செய்தமை கண்டு எம்பெருமான் அனுகிரகம் பண்றான். காகம் கதை ராமாயணத்தில் வந்திருக்குது, ராக்கதன் தனியா பிரிக்கணும், மன்னர்னு தனியா பிரிக்கணும். மன்னர் காதலின்னு எல்லாரும் சொல்லுவா, அதெல்லாம் தமிழ். மன்னர்னா பாண்டவர்கள், காதலினா திரௌபதி, பக்தின்னு அர்த்தம். காதலின்னு இந்த என்ன பண்ணணும், பக்தர் அர்த்தமே தெரியாம எத்தியோ பண்ணி தமிழை பாழாக்கி. காதல்னா பக்தின்னு அர்த்தம், எம்பெருமான இடத்துல பக்தி இருக்க இல்லையா, காதலா கசந்துன்னு சொல்றாரு இல்லையா. ஆகையினால காதலின்னு சொன்னா பக்தின்னு அர்த்தம். சத்ரபந்து நாகம் யானை பாம்பு எல்லாத்துக்கும் அத்தனைக்கும் போகமுயர் வீடுகிற பொன் அருள் செய்தமை கண்டு, அருள் செய்தமை கண்டு, பொன் அருள் செய்தமை கண்டு, உயர் பொன் அருள் செய்தமை கண்டு, போகமுயர் பொன் அருள் செய்தமை கண்டு, இதுதான் தமிழ் அண்மையப்படுத்துறதுன்னு பேரு.
அப்படி ஒவ்வொரு சொல்லா எடுத்துட்டு ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பொருள் எழுதணும். அப்படியே பொருள் எழுதுனா தமிழை ரசிக்க தெரியாதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதான். நாகமலை நாயகனார் நல்லடிப்போது அடைந்தேனே. சரணாகதி பண்ணா என்ன பண்றான்? உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை கைய கூப்பிட்டு உன்னை சரணாகதி பண்ணிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டாக்க அமையும். நீ என்ன கேட்கிறியோ அதை கொடுக்கறேன். எந்தவர் கோல் அஞ்சல் என கரம் வைத்து பயப்படாதடா, உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்கறேன் அப்படின்ட்டு வரதன் அபயம் கையில. அப்படிக்கு தன்மதாமதாமைத்தும் அவர் தாமக்கு வழங்கி அவனையே கொடுத்துருவாங்க. என் அப்பன் வரதன் இருக்கானே, அவனை சரணாகதி பண்ணிட்டேன்னா தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதம் அவன். அவனை மாதிரி ஒரு கருணை தெய்வம் கிடையாது. தமதாமைத்தும் அவன தமாக்கு வழங்கியும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தாம் மிக விளங்கும் அமை உடைய அருளாளர். இந்த பாத்திரத்துக்கு தனியா விளக்கம் எழுதின நடைமுறையில இது இருக்கார் ஒருத்தர் கேட்டார். காஞ்சிபுரத்துல பிரம்மோற்சவத்துல கருட சேர்வு அன்னைக்கு தேவ பெருமாள் தேசியன் தன்னுக்கு எதிரே ஒரு பந்தல் போட்டிருப்பா, அந்த பந்தல்ல எழுந்தருளி ஆகும். எழுந்திருந்த உடனே கொடையெல்லாம் எடுத்துடுவார். தேசிகன் உள்ளேந்து எழுதார். தேசிகன் சேவிச்ச உடனே உமதடிகள் அடைகின்றேன் அப்படின்னாரான். எம்பெருமானே வரதா, உன்னுடைய திருவடியை நான் சரணாகதி பண்ணிருக்கேன்டா. உடனே அமையும், என்ன வேணுமோ கேவலம் கொடுக்கறேன், பயப்படாதையும் அஞ்சலன கரம் வைத்து. உடனே ஒண்ணுமில்ல, உன்னுடைய திருமேனிய நன்னா சேவிக்கணும் பாக்குறேன். இந்த மாலை இருக்குதோ இல்லையோ அதனால திருவாடி திருச்சங்கு இதெல்லாம் சரியா சேவையாகல, அதெல்லாம் சேவிக்கணும்னு ஆசையா இருக்குடாப்பா அப்படின்னு தேசிகன் சொன்னாராம். அவ்வளவுதானடா இப்ப பாரு அப்படின்னா மாலையை களையறாங்க. மாலையை கடைஞ்ச உடனே திருவாடி திருச்செங்கோடு சேவை சாதிக்கலாம்னு கற்பதாசி முடிஞ்சது. எதிர்மான கிளம்ப போறார். தேசிகருக்கு அந்த ஜலம் வந்துருக்கு. ஏண்டாப்பா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு? இல்ல வரச்சே மாலையோடு எழுத்து, திரும்பி மாலை இல்லாம போனா எதிர சேவிக்கிறவர்கள் அதான். வரதன் மாலையோடு ஏறினார், தேசிகன் மாலையை வாங்கிவிட்டார். வரதன் மலை இல்லாம ஏறார் அப்படின்னு சொல்லுவாளே, நான் மாலையோடு சேவிச்ச மாதிரி ஆசிரியர்கள்லாம் சேவிக்கணுமே அப்படின்னு சமப்படுறேன்னாரா. உனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரியும், அதான் பின்னால ஒரு மாலையை வச்சுட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த மாலையை எம்பெருமான் சாப்பிக்கிறார். தவதானத்தும் அவரதமாக்கு வழங்கியும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தா மிக விளங்கும். கொடுக்கிற தெய்வம்னா வரதன் தான். அவனை மாதிரி பேசுற தெய்வம் கிடையாது, அவனை மாதிரி கேட்கிற தெய்வம் கிடையாது, அவனை மாதிரி கொடுக்கிற தெய்வம் கிடையாது. பிரத்யட்சமா அனுபவிச்சவரார். சரணாகதி இது அடக்கல பத்து பத்து பாடல். தேதிகள் அனுபவிச்சு அனுபவிச்சு உதடிகள் அடைகின்றேன். எம்பெருமானிடத்திலே சிவபதியான நாராயணத்திலே மனப்பூர்வமான சரணாகதி பண்ணினால் அவன் தன்னையே நமக்கு கொடுத்து விடுகிறான். ஆகையினாலே சரணாகதிங்கிறதற்கு எம்பெருமானை நமக்கு கையிலே அகப்படும்படியாக செய்கின்ற மிகப்பெரிய உபாயம். இத்தனை பீடிகை எதுக்குன்னா விபீஷகனாகி இவ்வளவு பீடிகை. ஆகையினாலே நாம் சரணாகதியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீமத் ராமாயணமே சரணாகதி சாஸ்திரம் தான். அதுவும் விபீஷண சரணாகதி இருக்கு, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அந்த விபீஷ சரணாகதியே ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்க்க போறோம். ஆஞ்சநேய சுவாமி லங்கையை கொடுத்தினார் அப்படின்னு சுந்தரகாண்டத்து கடைசியில பார்த்தோம். லங்கையில ஒரு இடம் பாக்கி இல்லையா, மொத்தம் பத்தினு எரிஞ்சு போச்சா. உடனே ஏழு நாட்கள் இருக்கிற இடம் இல்லாம நடுத்தெருள இருந்தார் ராவணன். ஆகாச இருந்துட்டு இருக்கான்.
இந்த ஸ்லோகம் இருக்கு, யாருமே இல்லாம அம்போடு நின்றுக்க பரிவாரத்தோட என்ன தெரியுதுன்னா, எந்த தப்பு வேணா பண்ணலாம், இன்னொருத்தர் மனைவியை அபகரிச்சுட்டான்னு சொன்னா அது ராவரனா இருந்தாலும் நிறுத்தல் நினைக்க வேண்டியதுதான். அதனால நின்றுட்டுக்கான் விஸ்வகர்மாவை கூப்பிட்டான், பழையபடி ரங்கையை மாத்துன்னா விஸ்வகர்மா புனர் உத்தாரணம் பண்ணி லங்கையில சிம்மாசனத்த போய் உட்காடுறான். இப்படி உட்காந்தே ராவணன் உடம்பு நடுங்குறதாம். சுட்டது குரங்கு எரி சூறையாடிட, எனக்கு ஒரு சிம்மாசனம் கேடா, இந்த நகரத்தை கேவலம் எங்கிருந்தோ வந்த ஒரு குரங்கு அநியாயமாக கொடுத்துருத்தேன். சுட்டது குரங்கு எரி சூறையாடின, கெட்டது கொடி நகர், இலங்கை இருக்க முழுக்க முழுக்க அழிஞ்சு போச்சு. அது கூட பரவாயில்ல, வெளியில பட்டது பரிபாபம். என்ன பேசுறா தெரியுமா, என்ன தெரியுமா, லங்கை என்ன ராவணன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தானே, 10 தலை 20 கரம் அப்படி சொல்லியிருந்தானே, அந்த ராவணனுடைய லங்கை 10 எரிஞ்சு போச்சு. அப்படின்னா பரிபவம் எங்க பார்த்தாலும் பரவதுதான். நான் வேடிக்கையா ஒரு கதை சொன்னேன், இது வேடிக்கையா சொன்ன கதை தான், நகைச்சுவைக்காக. ஒரு அக்ரஹாரம், அங்க ரெண்டு தான், இந்த ஆத்துல கணவன் மனைவி, அந்த ஆத்துல கணவன் மனைவி. இந்த முதல் அகத்துல இருந்தவா கணவன் மனைவி அந்யோன்ய முத்துக்கு ஒத்து பிரீத்தி உள்ளவா, சண்டையே போட்டது கிடையாது. இந்த பக்கத்தாறுல இருந்தவாலே சண்டையை தவிர வேற எதுவும் தெரியாது. இப்ப ரெண்டு குடும்பங்கள், இந்த பக்கத்தாத்துக்கார இருக்காள், அவளுக்கு இந்த மனுஷன் ஒரு நாள் கூட ஆம்பளை வெயிலையே ஆம்பளை திட்டி நான் கேட்கலையே அப்படின்னு அவளுக்கு விசாரப்பான். ஒரு நாள் ஏதோ அந்த மனுஷனுக்கு சத்து கோபம் அடைச்ச அப்படின்னா, அதனாலதான் மனைவியை பார்த்து வேற ஒண்ணும் சொல்லல, அடைச்ச அப்படின்னா. அந்த மாமி குடுங்க 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 அழறான். நான் ஒண்ணு சொல்லலையேமா, அடைச்சான் தானே சொன்னேன், இன்னைக்கு குடுங்க குடுங்க அழ, இல்ல இல்ல அடைச்சான உரத்தை தத்தினேள், அது பக்கத்தாத்து மாமி காதல விழுந்திருக்கும், அப்பாடா இந்த மாமா அந்த மாமியை வச்சிருக்கார் அப்படின்னு அவன் சந்தோஷப்படுவா. அதோட மட்டும்தான் தெரியுமா, எங்காத்து பக்கத்தாத்துல இருந்தார அப்பன் பயப்பு, ரொம்ப அந்யோன்யமா இருந்தார அந்த மாமா மாமியே பேசார் அப்படின்னு பரப்புவோம். அடிச்சது கூட அதில் திட்டத்துக்கு அதில் பக்கத்தாத்துல போய் ப்ரொபகேட் பண்ணாரு, இந்த அடையாளத்துக்கு அதில் என்னடாவோ, அந்த மாதிரி பரிபவம் பறந்தது எங்களும். எங்க பார்த்தாலும் பரிபவம் இட்ட இவ்வரிசனை இருந்து இவ்வரியனை இருந்தது என்னுடன். இதுக்கப்புறம் நான் சிம்மாசனத்தை உட்காரணுமா, அவன் எனக்கு ஏதாவது வழி பண்ணி ஆகணும், மந்திராலோசனை பண்ணணும். எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான். இதன் மனோபூய பிரகர்ஷதி, என்னுடைய மனம் ரொம்ப வேதனை படுறது. இங்கே பிரியம் உண்டாகணும், சிரமெல்லாம் போகணும், அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு நீங்க பிரியமான வார்த்தையை சொல்லணும், அதுதான் மந்திராலோசனை. மந்திராலோசனைன்றது நான் சுகமா இருக்கிறதுக்காக யோசனம். ஏக சர்வஸ்வபூதேஷு பரிஷ்வங்கோஹனோ மதா மயா கால நிலம் பிராப்திய தத்திய மகாத்மன. எனக்கு இப்படி ஒரு காலம் நினைக்கல, எங்கிருந்தோ வந்தார் அந்த ஆஞ்சநேயர், இந்த ரங்கையை பாடம் பண்ணிவிட்டார். ஆகையினால ரொம்ப பரிபவம் படர்ந்திருக்கு, நீங்க எல்லாம் யோசனை சொல்லணும் அப்படின்னார். உடனே மந்திராலோசனையில ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பித்தான். அவன் சொல்றான், ராவணன் 4 ஸ்லோகத்துல எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்றான். எப்பவுமே மந்திர மூலம் ஹி விஜயம், ஒரு காரியத்தை பண்றதுக்கு முன்ன
மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு மந்திராலோசனை பண்ணணும். அதுதான் வெற்றிக்கு அறிகுறி. யார் சொல்ற அந்த வார்த்தைய? ராவன் சொல்றான். இந்த புத்தி முதல்ல இருந்திருக்கணும். சீதையை அபகரிக்கணும்னு நினைச்சாலே அப்பவே மந்திராலோசனை கூட்டி நம்ம தங்கையுடைய மூக்கு அறுத்திருக்கா, கரண் தூக்கி வரலாம், செத்து போயிருக்கா, நாம என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு அப்போ மந்திராலோசனை கூட்டி இருந்தான்னா புத்திசாலி. அப்போ மந்திராலோசனை கூட்டல, தானே இச்சப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிவிட்டான். தன்னால முடியும்ன்ற திமிர்ல எல்லா காரியம் பண்ணிவிட்டான். தொல்ல வந்த வெளிப்பாடு நீங்க எல்லாம் இருக்கலே, நீங்க சொல்லணும். மந்திர மூலம் ஹி விஜயம் பிரபு ஆர்ய மனசினா. இந்த மனசாட்சி உறுத்துறது நல்லொழுக்க சீலர்கள் மந்திராலோசனை பண்ணிட்டு தான் ஒரு காரியம் பண்ணணும்னு சொல்லுவா. அப்படின்னு அர்த்தம், நான் உங்களை கேட்டிருக்கணும் கேட்காம பண்ணிட்டேன்னு அர்த்தம். தஸ்மாத் வைரோசையே மந்திரம். இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல, இங்க யோஜனை தினதான். ஆகையினாலே வருகின்ற ஆபத்தை தடுப்பதற்கு என்ன யோஜனை உண்டோ அதையெல்லாம் நீங்க அவசியிக்கணும். ராமம் பிரதி மகாபலா. ராமனால நமக்கு தொல்லை வரப்போகுது நிச்சயம், அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க எல்லாம் மந்திரிகள் ரொம்ப புத்திசாலிகள், ஆகையினால நீங்க யோஜனை சொல்லணும் அப்படின்னா. அடுத்து சொல்றான், மந்திரிபிகி ஹித சம்யுக்தைஹி. மந்திரிகள் எப்படி இருக்கணும்னு கேட்டா ராஜாவுக்கு ஹிதத்தை சொல்றவங்களா இருக்கணும். ராஜா தப்பு பண்ணான்னா தப்புன்னு சொல்லக்கூடிய பதத்துல இருக்கணும். ஜாதா போடுறதா, நீ பண்றதெல்லாம் சரிதான், நீ போட்டதெல்லாம் சரிதான் சொல்லப்படாதான். திடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறு இல்லாமல் கெடும். சொல்லுவார், தப்பு பண்ண சரி தப்பு பண்றேன் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரா இருக்கும். மந்திரிபிகி ஹித சம்யுக்தைஹி. ராஜாவுக்கு எது நல்லதோ அதை தான் சொல்லணும். ராஜா சந்தோஷப்படுறதுக்காக பேசக்கூடாது, பிரியவாதினியா இருக்கக்கூடாது, பிரியத்த ஆர்வனா இருக்கணும். சமத்தைஹி மந்திர நிர்ணய மந்திர நிர்ணயி. நல்ல யோஜனை சொல்றதுல ரொம்ப சிறந்த அமைச்சர்கள் இருக்காள், அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். மித்திரே நல்ல நண்பர்கள் இருந்தா அவர்கிட்ட யோஜனை கேட்கணும், நல்ல பந்துக்கள் இருந்தா அவர்கிட்ட யோஜனை கேட்கணும். இதெல்லாம் கேட்டாலே அதுக்கப்புறம்தான் ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னா. அப்போ கும்பகர்ணன் சொன்னதா கம்மல்ல ரெண்டு மூணு பாட்டல், இந்த பாடலும் அற்புதமான பாடல். கும்பகர்ணன் வந்தான், மந்திராவது ஆரம்பிக்கிறா, என்னத்துக்குடா மந்திராலோசனை, பைத்தியகாரத்தனமா ஒரு காரியம் பண்ணிவிட்ட, இது எங்களாக கூட்டு வச்சுட்டு மந்திராலோசனைங்கிற சித்தர் செயல் செயலை குலச்சிறுமை செய்தாய், மற்றவர்கள் மலர் குழலாலை விட்டிடுது மேல். என்ன தெரிய நல்ல காரியம் பண்ணிவிட்ட மந்திராலோசனை, மகான்கள்லாம் பண்ற காரியமா பண்ணிருக்க, கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிருக்க பண்ணிட்டு மந்திராலோசனை சொல்றேன் கேட்கிறான். வைக்கப்பட வேண்டாம், சித்தர் செயல் செய்தியிலே குலச்சிறுமை செய்தார். இப்போ சொல்றேன் கேளு, மற்றவள் மலர் குழலாலை விட்டிடுது மேல். இந்த கும்பகர்ண யாரும் சரியா பேசல, ராமாயணத்தில் தம்பிகள் அப்படின்னு பேச என்ன கூப்பிட்டுருந்தா. நான் ராமபக்தன் நாயனா லக்ஷ்மண பத்தி பரதரை பத்தி பேச போறேன் நினைச்சிட்டு இருந்தா. நான் கேட்டேன், தம்பின்னா லக்ஷ்மணன் தான் பரதன் தான் நீங்க நினைச்சிருந்தீங்க, கும்பகர்ண தம்பி இல்லையா? அவன் அரக்கர் வம்சத்துல பிறந்தனாலே அவன் அதே டோட்டலா இக்னோர் பண்றதா? அவருடைய கேரக்டர் புரிஞ்சுக்கணும், மிகப்பெரிய பாத்திரம் அது. ராமாயணத்துல கும்பகர்ணனும் பாரதத்துல கர்ணனும் இந்த கேரக்டர் இருக்கு, ரொம்ப பெரிய கேரக்டர். அதெல்லாம் ஒவ்வொரு பாட்டையும் படிச்சு பார்த்து அப்புறம் தான் பேசணும். இந்த பாட்டை யாரும் தொடர்றதே இல்லை, சித்த செயல் செய்தி இல்லை. அப்ப
மிக பெரிய வல்லா என்ன காரியம் பண்ணுவான் அவனுக்கு தெரிஞ்சிருது. குல சிறுமை செய்தாய், எவ்வளவு பெரிய வம்சம்டாது, பிரம்மா அவருடைய பேரனுடைய பிள்ளை நீ, வேதம் தெரிஞ்சவன், சிவபக்தன், நல்ல பாடக்கூடியவன், சாமகாலத்துக்கு உங்கள்கிட்ட விளக்கம் கேட்கணும், அப்படிப்பட்டவன் நீ, அநியாயமா ஒருத்தருடைய தேவியை அபகரிச்சு கொண்டு வந்து வச்சிருக்க, குல சிறுமை செய்தாய், என்ன சொல்லுவான், எவ்வளவு பெரிய வம்சம்டா, எவ்வளவு பெரிய ஆள்டா, இவன் போய் இவ்வளவு மட்டமான ஒரு காரியத்தை பண்ற அப்படி சொல்ல மாட்டானா உலகத்துல, மட்டும்தான் அவன் தெரிஞ்சுடைய சித்தர்கள் என செய்தில்லை, குலச்சிதனை செய்தார், பணம் போயிட்டு போறது மற்றவர் மடக்குழலாலை மிற்றிடுது மேல். இப்ப சொல்றேன் கேளு, பேசாத சீதையை கொண்டு போய் ராமன் கிட்ட ஒப்படைச்சுடு, சொன்னமா யாரு, கும்பகாரணன். அடுத்த பாட்டுல சாடு சாடுன்னு சாடுறான், என்னடா நல்ல காரியம் பண்ணிவிட்ட, வெக்கமா இருக்கடா சொல்றதுக்கு, ஆசிரியர் பர பாரமயம் சிறை அடைப்பேன். இன்னொருத்தனுடைய மனைவி அழகா இருந்தா அவளை அபகரிச்சுனு வந்து சிறையில வைக்கிறவன் சொல்லுங்க, வெக்கமா இல்ல, குற்றமே சொல்ல முடியாத மாற்றம் மனைவி, ஆசிரியர் பர பாரமயம் சிறை அடைப்பேன், அவளை கொண்டு வந்து சிறையில வைப்ப, போராதத்துக்கு மாதிர்புகள் காதல் ஒருவேன், அவளுக்கு காதல் வார்த்தைகளை வேற பேசி தொலைப்ப, என்ன நியாயம்டா, மேடம் கூட பேசுனா பேசுவது மானம், மானத்தை பத்தி பிரமாதமா பேசுறேன் சபையில, பேடுவது காமம், பூசுவது மானுடரே, அவன் தான் மனுஷன் தானே சொல்றியே, நன்றி நம்ம கொற்றம் ரொம்ப நன்னா இருக்குடா, மந்திராலோசனையா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா உனக்கு அப்படிங்கிறான் வால்மீகியில பாப்போமா, வால்மீகியில அதே மாதிரிதான் சொல்றான், தஸ்ய காம பரீதஸ்ய நிதன்ய பரிதேவியம், காமவயப்பட்ட அவனுடைய வார்த்தையை ராமனுடைய வார்த்தையை கேட்டு கும்பகர்ணகா பிரதுக்ரோதா, சொல்ல முடியாத கோபமா அவனுக்கு, பதனந்த இதம் அப்ரவீத்து, இந்த வார்த்தையை சொன்னான், யதா துர்தமஸ்ய லக்ஷ்மணஸ்ய ரதயசீத கலுசா இசாகிருதா, என்னைக்கு ராமனையும் லக்ஷ்மணையும் அலட்சியப்படுத்தி இவன் என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ராமருடைய தேவியை அபகரிச்சுட்டு வந்தையோ, அன்னைக்கு அப்பவே சகசமைவது நிச்சயம் தடா, அப்பவே முடிவு பண்ணியாச்சு, உனக்கு தொல்லை உண்டு, பஜேதம் யமுனே வயாமனும், யமுனையில வெள்ள பற்ற நடுவுல ஆழமா மடு இருக்கும், அந்த மாதிரி மிக பெரிய பாவ செயலை பண்ணிட்டு ஐயோ மடு இருக்க விழுந்துட்டேனே விழுந்துட்டேனா, என்னடா பைத்தியகாரத்தனம், அது மாத்திரம் இல்ல, சர்வமே தகாரா நீ பண்றக்க காரியம் இருக்க, அப்பிரதிமம் தவா, இதுவரை யாரும் பண்ணாத ஒரு அயோக்கியத்தனமான காரியம் பண்ணிருக்க, குமாரன் சொல்றான் ராமாயணம் கிட்ட, விதி ஏதாஸ்மாபி, இப்பவும் எங்களெல்லாம் கூட்டு வச்சுட்டு என்ன பண்றது யோஜனை கேட்கிறியே, நீ முதல்லயே கேட்டிருக்கணும், யாயே நான் ராஜகாவியா நீ ஜகாக்காரோ அப்பா, முதல்லயே யோஜனை பண்ணி எது நியாயம்னு புத்தி தெரிஞ்சவாத வச்சுட்டு அவ யோஜனையை கேட்டு அதுக்கப்புறம் நீ காரியத்தை பண்ணிருக்கணும், அப்படி பண்ணிருந்தா உனக்கு தொல்ல வராது, நீயாவே ஒரு காரியம் பண்ணிட்டு அதனால தொல்லை வரச்சேன் எங்களை கூப்பிட்டு யோஜனை சொல்லுவோம்னு கேட்கிறியே, எவன் ஒருவன் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் சிந்திக்காமல் அவதரப்பட்டு ஒரு பாவத்தை செய்கிறானோ அவன் நிச்சயமாக அறிந்து விடுவான், அதான் எண்ணி துணிக கருமம், எந்த காரியத்தையும் யோஜனை பண்ணி பண்ணணும், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு,
சாரி இதை பண்ணிட்டு ஐயோ பண்ணிட்டுனே பண்ணிட்டுனே பண்ணிட்டுனேன்னு சொன்னா இதுல பைத்தியக்கார தரும். ஆகையினால நான் சொல்றேன் கேளு, நீ பண்ணது தப்பு. நீ மென்னிய யோசனை பண்ணி கேட்டிருக்கணும். நீ ஐயோ சபல புத்தியினாலே இந்த தப்ப பண்ணிருக்க, உன்னுடைய அசைகின்ற உள்ளம் இருக்க, அதனால இந்த தப்பான காரியத்தை பண்ணிருக்க என்று அவன் ராவணன் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொன்னான். அப்புறம் சொல்றான், சரி என்னமோ நீ பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட, அதனுடைய விளைவு அனுபவிக்கப்படும், கவலைப்படாத, நான் ஜீவதையோடு இருக்கிற வரையில் போரித்து உன காப்பாத்துறேன் அப்படின்னா. உடனே விபீஷணர் பேச ஆரம்பித்தார். அப்பா இந்த பெரியவன் ஏற்றப்படாதா தமையண்ணி, உன்னை எதிர்த்து பேசுறது தப்பு, இருந்தாலும் பேச வேண்டிய நிலைமையை உண்டாக்கிட்ட, ஆகையினால சொல்றேன். ஒரே ஒரு காரணம்தான், உனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, ஆனா இந்திர பெரும்பதம் இழக்கின்றா என்று நொந்தனன் ஆதலின் நுகர்வதாயினேன். எவ்வளவு பெரிய வாழ்விடா, தேவேந்திரன் எல்லாம் வந்து பணி செய்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை. கம்பீரம் இருக்க, வாரணம் பொருத மார்பு வரையறை எடுத்த தோள்கள், நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்தனா, தாரணி மௌடி பத்து, சங்கரன் கொடுத்த வாழ், இவ்வளவையும் நீ ஒருத்த தப்பு பண்ணிட்டு மொத்தத்தையும் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியே. இந்தியா பெரும்பதம் இழக்கின்றாய் என்று நொந்தன் உனக்கு வேலையே இல்லை, நான் வேலையில படுறேன், ஆகையினாலே சொல்லுகிறேன் அப்படின்ட்டு விபீஷணர் பேச ஆரம்பித்தார். யாவன் நலங்கம் தகபித்வதந்தி வலிமுக பர்வத கூட்டமாத்திராக சம்சாயுதாச்சைவ நகாயுதாச்ச தவீயதாந்தரதாய மைதினி. அண்ணா ஞாபகம் வச்சுக்கப்பா, இந்த லங்கையில வானவங்கள் எல்லாம் புகுந்து மலை சிகரங்களில் உட்கார்ந்துட்டு அவைகளின் நகங்களினாலேயும் பற்களினாலேயும் நமது சேனையை அழிக்காம இருக்கணும்னு சொன்னா, அதுக்கு ஆயுதம்னா இப்போ பற்களும் கைகளும் தான், நகங்களும் தான். இந்த அனர்த்தம் வராம இருக்கணும்னு சொன்னா, நான் சொல்றத கேளு, இது இதமான வார்த்தை. பிரவீயதாந்தி, சக்கரவர்த்தி திருமகன் இருக்கானே ராமன், அவரிடத்துல அவருடைய தேவியை கொண்டு போய் நீ ஒப்படைச்சுடு, அதுதான் இப்ப பண்ணக்கூடிய காரியம். யாவல் நகினன் திசிராம் சிபானா, பா சக்கரவர்த்தி திருமகனுடைய கதைகள் எல்லாம் வந்து உன்னுடைய தலைய பறிக்கிறதுக்கு முன்ன, சீதாம் சீபானா ராமேரிதா ராட்சச புங்கவானாம், உன்னோடு போகாதடா. ராட்சசர்கள் யார் யார் இருக்காளோ முக்கியமானவா இருக்காளே, அத்தனை பேர் தலையை அறுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு ராமனுடைய கதை. அந்த கதையை இங்க வந்து நம்ம எல்லாம் அழிக்கிறதுக்கு முன்ன சீதையை கொண்டு போய் ஒப்படைச்சிடு. சக்கரவர்த்தி திருமகன் வில்லிலேந்து புறப்படுற கணக்கில் இருக்கு பாரு, வஜ்ரோபம வாயு சமான வேக, ஒன்னு ஒன்னும் வஜ்ராயுதம் மாதிரி வேகத்தை கேட்டா காற்று எவ்வளவு வேகமோ அவ்வளவு வேகமா வரும். சக்கரவர்த்தி திருமகனுடைய சண்டையை பின்னால பார்க்க போறோம். மூலபல சைன்யங்களை அப்பன் சண்டை போடச்சு, அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் படிக்கிறதே கம்மலிங்க வால்மீகிடும். வீரன்னா அவன்தான் ஜெய ஜெய மகாவீரா மகாவீர தோரேயா தேவாசுர சமர சமய சமுதி தனிகிர நிர்தர நிர்தாரித நிரவதிக மகாத்மியா. ஜெயதிக மகாவீர இவன் தலை வச்ச மாதிரி வீரன்னு சொன்ன வில்லேந்து நிற்கிற வீரன் அவன் ஒருத்தந்தான். ஆகினாலே அவங்கிட்டேந்து தப்பிச்சுக்கணும்னா சிராட்டியை கொண்டு போய் ஒப்படைச்சிடும்.
நன்னா ஞாபகம் வச்சுக்கோ. நகும் பகன்னோ இந்திரஜிதோ நராதா, அப்பா கும்பகர்ணன் காப்பாத்துவான், இந்திரஜித் காப்பாத்துவான் அப்படின்னு நினைக்கிறியா? நிச்சயமா ராமபாணத்திலேருந்து உன்னை யாராலும் காப்பாத்த முடியாது. மகாபாசோ மகோதரோவா, மகாபாசன் பெரிய ஆள் இருக்காளே அப்படின்னு நினைக்கிறியா? அவன் காப்பாத்த முடியாது. மகோதரன் இருக்கானே, அவன் காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறாப்பா? அவனாலேயும் முடியாது. நிகும்ப கும்பௌ ததாதிகாயா, நிகும்பன் இருக்கான், கும்பன் இருக்கான், இவெல்லாம் காப்பாத்தான் நினைக்கிறியா? நிச்சயமா ஒரு பாயலும் உன்னை காப்பாத்த முடியாது. அதிகாயன்னு ஒருத்தர் இருக்கான், அவன்லாம் காப்பாத்த நினைச்சிருக்கியா? சாதும் சக்கரவர்த்தி திருவரன் சண்டை போடுறதுன்னு ஆரம்பிச்சு வில்லு எடுத்து வளைச்சு அதில் அம்ப போட்டுட்டான்னு சொன்னா, நீ யாரெல்லாம் பெருசா நினைச்சிருக்கியோ ஒரு பய கூட உனக்கு உதவ மாட்டான். ஜீவன் திராம ஜனமோக்ஷதே துவம் சொல்றேன் கேளு, உன்னுடைய பிராணன் இருக்க அதை காப்பாத்திக்கணும்னு சொன்னா ஒரே வழி, என்ன வழி தெரியுமா? சீதையை கொண்டு போய் ஒப்படைச்சிடும். இல்லைன்னு சொன்னா உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு ஹிதமான வார்த்தைகளை சொல்லி, உன்னை நீ பெரியவன் நினைச்சிட்டு இருக்கியே, உன்னோட பெரியவன்லாம் இங்க இருந்திருக்காண்டா. ஹிரண்ய அதிபுன்னு ஒருத்தன் இருந்தான், அந்த ஹிரண்ய அதிபுடைய கதையை சொல்றேன் கேளு அப்படின்ட்டு கம்பராமாயணத்துல வீடு நினைக்கிற படத்துல ரிதமாவதாரத்தை கம்பன் பிரமாதமா எழுதியிருக்கான். ரிதமாவதாரம் சொல்லணும்னா அது கம்பனை வச்சுதான் சொல்லணும். அற்புதமான பாடல் இருக்கு, அது மகான்கள்லாம் ஒரே இருக்கார். எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல் இருக்கு. அந்த ரிதம்மனுடைய அவதாரத்தை நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். கம்பனுக்கு ஒரு ஆசை, ராமாவதாரத்துக்கு முன்ன இருந்த அவதாரங்களை எல்லாம் எங்க வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்க புகுத்திடலாமே அப்படின்ட்டு. இப்படி புகுத்திருக்காரே, அதுக்கு வால்மீகி இடம் கொடுக்கறமா அப்படின்னு ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டார். வால்மீகி ஒரே ஒரு இடத்துல ஒரு வார்த்தை போட்டிருக்கார். சுக்ரீவன் கிட்ட எம்பெருமான் ராமன் பின்னால சொல்லப்படுறான், யாரா இருந்தாலும் சுக்ரீவா ஞாபகம் வச்சுக்கோ, அங்குள் யக்ரேன ஹரிஷ்யாவா, விரல் நுனியில வச்சு அழிச்சு விடுவோண்டா அப்படின்னு ராமன் சுக்ரீவன் கிட்ட. இந்த விரல் நுனியில வச்சு அழிச்சது எதுல? இந்த ரிதமாவதாரத்துல. ஆக நாளையில இருந்து அடுத்த இருந்து ரிதமாவதாரத்தை ஒரு மூணு வேலை மூணு எபிசோடு வரும். எங்காவது பயிற்சிக்கான எக்ஸலன்ஸ் அப்படின் மொத்தம் 124 பாடல் மனப்பாடம். இந்த 124 பாட்டு சொல்ல போறது இல்ல, மகான்கள்லாம் அனுபவிச்ச ஒரு 14 பாட்டுக்கு அர்த்தமா இருக்கணும். ரிசம்மனை பத்தி நாளையிலேருந்து கேட்க போறோம்.